ஹலோ கைஸ், என்னோடய பேர் அஜய். நான் வந்து ஒரு சோலோ இண்டி கேம் டெவலப்பர். அண்ட் இந்த சேனலில் வந்து கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண ஒரு 2D ஆர்ட்டை எப்படி யூனிட்டிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நம்ம கேமில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த 2D ஆர்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா அது பார்த்துட்டு இது பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும் கரெக்டாக. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த விண்டோஸ்லாம் ஆட் பண்ணல பில்டிங்ஸில். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு அது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இதை விண்டோஸ் ஆட் பண்ணேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு என்ன பண்ணேன்னா, இந்த ட்ரீஸ் அப்புறம் கிராஸுக்கு ஹைலைட்டு ஷேடோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பில்டிங்க்கு எப்படி பண்ணுறேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மெத்தடில் கிராஸ்க்கும் ட்ரீஸ்க்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி யூனிட்டிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் எல்லாத்தையும் கரெக்டான நேம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இது எடுத்தேன்னா, இது வந்து இந்த ரோடு லைனாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோடு லைனும் இந்த ரோடும் தனித்தனியாக இருக்க தேவையில்ல. ஸோ நான் இந்த ரெண்டையும் ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணி மெர்ஜ் லேயர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த லேயருக்கு வந்து நான் ரோடு அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா லேயருக்கும் நீங்கள் கரெக்டான நேம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த யூனிட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப எந்த லேயர் என்ன இதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் உங்கள் லேயர் எல்லாத்தையும் நேம் பண்ண பிறகு இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேயரில் இந்த மணிக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சைடில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நம்ம வந்து இன்னர் ஷேடோ ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹைலைட் கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த லேயரோட மெர்ஜ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் யூனிட்டியில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. ஸோ அதுக்கு எப்படி என்ன பண்ணணுன்னா, இந்த லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ்ட் லேயர் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸுங்கிறது போயிடும். அதாவது இந்த எஃபெக்ட் வந்து இப்போ இந்த லேயரோட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா லேயருக்கும் நம்ம பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஸ்டரைஸ் லேயர் ஸ்டைல் கொடுத்துட்றேன், ஸ்கைக்கும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் முடிச்சுட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். அண்ட் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நீங்கள் PSB ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். நார்மலாக இது வந்து ஃபோட்டோஷாப் ஃபைலாக இருக்கும், அதாவது PSD ஃபைல். நீங்கள் PNG ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஒரே பிக்சராக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு தனி லேயராக இருக்காது அது வந்து. ஸோ அதை வந்து கேமுக்கு கரெக்டாக இருக்காது. நம்மளுக்கு எல்லாமே இந்த செப்பரேட் லேயராக வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, அதுக்கு இந்த இதை சேவஸ் கொடுத்துட்டு, இந்த சேவஸ் டைப்பில் வந்து லார்ஜ் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டுன்னு இருக்குது இல்லையா, PSB, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம 2D ஆர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். தென் இதை யூனிட்டியில் வந்து இம்போர்ட் பண்ணணும். அது எப்படின்னா, யூனிட்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் ஒரு கேரக்டர் கண்ட்ரோலோட, இது மிந்தி பண்ணது. ஸோ இதை ஜஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த PSB ஃபைல் எங்கே இருக்கோ அதுக்கு போங்க. ஸோ இப்போ நான் இங்கே டெஸ்க்டாப்பில் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த யூனிட்டியில் இங்கே டெக்ஸ்சர்ஸுங்கிற ஃபோல்டரில் போட்டுடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நான் வந்து இது 4K ரெசல்யூஷனில் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் நார்மலாக 720 180 பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் இம்போர்ட் ஆனதும் இந்த PSB ஃபைலை இப்படி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி உங்கள் சீனில் தூக்கி போடுங்க. அண்ட் இப்போ இங்கே நீங்கள் ஹையர்ஆர்க்கியில் வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே நம்ம நேம் பண்ணோம் இல்லையா ஃபோட்டோஷாப்பில், அந்த லேயர் படி தனித்தனியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம PSB ஃபைலாக சேவ் பண்ணோம். ஸோ அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம இப்போ பிளேயரை வந்து இந்த ரோடில் வந்து வாக் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரோடு லேயரை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளோட பிளேயர் வந்து அதில் லேண்ட் பண்ண முடியும். ஸோ பாக்ஸ் கொலைடர் 2D ஆட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோடை பாக்ஸாக கவர் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பிளேயர் நடந்தால் இங்கே மேலே நடக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை எடிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ரோடுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. அண்ட் இந்த லேயர் வந்து நான் கிரவுண்டுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஜம்ப் பண்ண முடியும் பிளேயரால். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம ரோடுக்கு வந்து ஜஸ்ட்டு கொலைடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓனாக கிரியேட் பண்ண ஒரு 2D ஆர்ட்டை நம்ம கேமுக்கு கொண்டு வந்து அதில் நம்ம பிளேயரை வந்து வாக் பண்ண வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள்
ஃபோட்டோஷாப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்ட்டை பண்ணி நீங்கள் இந்த மணிக்கு கேம் இன்ஜினில் போட்டு உங்களோட ஓன் கேம் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஜம்ப் பண்ணுறேன், அட்டாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்குது, அப்படியே ஒரே இடத்துலையே இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கோடிங் பண்ணலாம், ஒவ்வொரு லேயரும் வேறு ஸ்பீடில் மூவ் ஆகிற மாதிரி. இல்லாட்டி அதை விட சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது, அது என்னென்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் கேமராவை போயிட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருக்கா, இது ஆர்த்தோகிராஃபிக்லேருந்து பெர்ஸ்பெக்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தென் நீங்கள் 2D சொல்லி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு 2D வியூ போயிட்டு 3D வியூ வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த சிட்டிஸ் கேப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ கேமராவோட வியூ இப்படி இருக்குது இந்த ஆங்கிள். இப்போ நான் பேக்ரவுண்டு 1 செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சீனில் தெரியுதா அது வந்து மூவ் ஆகுது. இது வந்து பெர்ஸ்பெக்டிவாக உங்கள் கேமராவை வச்சா மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி வச்சுக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் 2 எடுத்து இதுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் 3 எடுத்து இதுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கை ஸ்டார்ஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணி இங்கே பின்னாடி வச்சுக்கிறேன். பட் இது வந்து சைஸ் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். ஜஸ்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்கள் கேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணணும். நான் வந்து இது ஜஸ்ட்டு இப்போ ஆர்ட்டு எப்படி பண்ணி நான் கேமில் இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னதுனால அந்தளவு நான் சைஸ் எதுவும் கரெக்டாக பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இது போதும் கைஸ், நம்ம இதை பேக்ரவுண்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிப்போம் சைஸு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கிராஸ் புஷ் இதையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பின்னாடி நாட்டி வச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இப்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் மோடில் நீங்கள் கேமராவுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அது வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும், பின்னாடி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் கோடிங் பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு லேயரையும் ஒவ்வொரு ஸ்பீடில் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி அந்த மாதிரி காட்டும். ஸோ இப்போ நான் இந்த இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா நான் கேமராவை என்ன ஃபாலோ பண்ண வைக்கல. ஸோ கேமரா போய்ட்டு நான் ஒரு கேமரா ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், அதை டிக் பண்ணிக்கிறேன். அதை இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ரோடை வந்து பெருசாக்கிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ரொம்ப தூரம் நடந்து காட்ட முடியும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதா கைஸ், அந்த பேக்ரவுண்டில் உள்ளது வந்து ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்டை பாருங்கள். இந்த உங்களுக்கு இந்த இடம் வந்து பின்னாடி உள்ளது தெரியலை இல்லையா, பட் இந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் தெரியும். ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, ஏன்னா இது இப்போதைக்கு நம்ம நிறையா இந்த மணிக்கு க்ரியேட் பண்ணி 1x1 போட்டு வச்சோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. அண்டு இதில் லைட்டாக தெரியுது உங்களுக்கு அது ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு சைடாக மூவ் ஆகுறது. அண்ட் இன்னொரு இமேஜை வச்சு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே நம்ம பிளேயர் வாக் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு பாக்ஸ் குலோடர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் நீங்கள் பாக்ஸ் குலோடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மணிக்கு ஒரு நிமிஷம், இங்கே எந்த இது ஃப்ரண்ட் கிரவுண்ட், இதில் வந்து நீங்கள் பாலிகான் கொலடர் 2D ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொலடருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வாக் பண்ணுவோம். ஓகே, ஓ இப்போ தான் இந்த மெசேஜ் வரணுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா நானாக சும்மா ஜஸ்ட்டு கொலடர் வந்து தப்பாக இது பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டில் பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன். நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இது வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பிளேயர் வந்து கீழே விழுந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சாஞ்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ள கொலைடர் வந்து அந்த மாதிரி கரெக்டாக இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இமேஜ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண இமேஜோட நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் மோடில் ஒவ்வொரு லேயர் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் கேம் வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. So that's it guys. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட 2D ஆர்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி யூனிட்டியில் இம்போர்ட் பண்ணி உங்களோட ஓன் கேமை நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.